உங்களால் முடியும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காணும் மிஷனரி ஹென்றி மார்ட்டின் மாபெரும் தேர் ஊர்வலம் அது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேர் சக்கரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் வீழ்ந்தான். சிறிது நேரத்தில் துடி துடிக்க இருந்தான். சில நிமிடங்களுக்குள் பலர் தானாகவே அச்சக்கரத்தினுள் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். இதயம் வேகமாய் துடி துடிக்க அச்செயலை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்தான் 24 வயது நிரம்பிய ஒரு வாலிபன். இந்தியாவின் இதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திசை திருப்ப இங்கிலாந்திலிருந்து வந்த ஹென்றி மார்ட்டின் என்பவரே அந்த வாலிபர். கணவன் இறந்தவுடன் மனைவியும் எரிக்கப்படும் அகோர காட்சிகளையும் கண்டு ஆத்திரம் கொண்டார். மூடத்தனங்களினால் மக்கள் சிக்குண்டு இருப்பதை கண்டு வேதனை அடைந்தார். இதனை அகற்றும் வழி என்னவென சிந்திக்கலாயினர். வேதாகம புத்தகம் மட்டுமே இவர்களை மூடத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை வில்லியம் கேரி அவர்கள் மூலம் அறிந்து கொண்டார். ஹிந்தி, வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரேபியம் போன்ற மொழிகளை கற்று அம்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார். 5 பள்ளிகளை ஆரம்பித்தார். அரேபிய மொழியில் வேதாகமத்தை கொண்டு வர அரும் பாடுபட்டார். சற்றும் ஓய்வில்லாமல் உழைத்ததால் அவர் உடல் பலவீனப்பட்டது. இந்தியாவிலிருந்து பெர்சியா சென்று வேதாகமத்தை அரேபிய மொழியில் வெளியிட்டார். காலநிலைகள் அவர் உடலை முற்றிலும் காயப்படுத்தின. உள்ளத்திலோ உறுதியுடன் காணப்பட்ட இவர் தனது 31 வயதில் மரித்தார். அன்பரே, இளம் வயதில் இயேசுக்காக என்ன சாதனை புரிகிறீர்? இன்றைய சிந்தனைக்கு நான் தேவனுக்கென்று நெருப்பாய் எரிந்து போகட்டும். இன்றைய செயல்முறைக்கு ஆண்டவரே, என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இதோ அர்ப்பணிக்கிறேன்.